வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களுக்கு அரசியல் தீர்வு வேண்டும் என கோரி அம்பாறை நாவிதன்வெளி நான்காம் காலனி பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கோட்டபாய ராஜபக்ச வந்தால் நாடாளுமன்றத்துக்குள் வரும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் நிலாம்டீன் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பு இருப்பு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவம் அரசமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்படும் வரை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படக்கூடாது என தேசிய காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ALM அதாவுல்லா தெரிவித்துள்ளார். ஜெய்கா என்ற ஜப்பானிய சர்வதேச கூட்டு ஸ்தாபனம் நிதியுதவியுடன் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கும் திட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16581 அதிகரித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைமுறையிலுள்ள தேசிய எரிபொருள் அட்டை QR முறையானது இன்று நள்ளிரவு புதுப்பிக்கப்படும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் டுவிட்டர் பதிவொன்றின் மூலம் அறிவித்துள்ளார். ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் 10th தேசிய மாநாட்டில் அக்கட்சியின் பொதுச்சபை கூட்ட தீர்மானங்களை தேசிய மாநாட்டில் செயலாளர் நா ரட்னலிங்கம் அறிவித்துள்ளார். ஜோசப் ஸ்டாலினை கைது செய்திருப்பது சட்டப்பூர்வமானது என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுகுறித்து ஜோசப் ஸ்டாலினுடன் தான் பேசியதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் பாடசாலைகள் இயங்கும் தினங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய அடுத்த வாரம் திங்கட்கிழமை, செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 3 பாடசாலைகள் இயங்கும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படைக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் 450 மெட்ரிக் டன் எரிபொருள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடற்படை நடவடிக்கைகளை தடையின்றி மேற்கொள்வதற்காக நன்கொடையாக எரிபொருள் வழங்கப்பட்டதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த் உலுக்கியதென்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த 3 மின்வெட்டை அமல்படுத்த இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. திங்கள் முதல் புதன்கிழமை வரை 1 மின்வெட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் அதிக லாபம் ஈட்டிய நிறுவனமாக லிட்ரோ மாறியுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். தலைமன்னார் மணல் திட்டுகள் அமைத்துள்ள பிரதேசத்தினூடாக கடல் வழியாக இந்தியாவுக்கு செல்ல முயற்சித்த 13 கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளார்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண அரசாங்கத்திற்கு முழுநேர நிதியமைச்சர் தேவை என்று பொருளாதார ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வரும் யுவாங்வாங் 5 கண்காணிப்பு கப்பலின் பயணத்தை ஒத்திவைக்குமாறு இலங்கை விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிப்பதற்கு முன்னர் சீன தூதரகம் பீஜிங்குடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. சீன தூதுவர் நேற்று இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இதனை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் அமைதிக்கான போராட்டக்காரர்களுக்கு எதிராக இலங்கை அதிகாரிகளின் வன்முறை, அடக்குமுறை மற்றும் பழிவாங்கல்களை அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தனது கண்டனத்தை கூட்டறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளது. 2022 July 22 அன்று கொழும்பில் உள்ள போராட்ட முகாம் மீதான கைதுகள், மிரட்டல்கள் மற்றும் மிருகத்தனமான தாக்குதல் என்பன மேற்கொள்ளப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு மீண்டும் விமான சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வரை இந்த சேவை முன்னெடுக்கப்படும். அடுத்த வாரம் விமான சேவை ஆரம்பிக்கப்படும் என்று வடமாகாண செயலாளர் SM சமன் பந்துலசேன் தெரிவித்துள்ளார். நாட்டில் குரங்கம்பை நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் உள்ளார்களா என்பதை கண்டறிய பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கான பரிசோதனை கருவிகள் உலக சுகாதார நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர் கலாநிதி அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலையத்துக்குள் வைத்து 52 வயதான நபர் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்கான நிலையில் மரணமடைந்துள்ளார் என நவகமுக போலீசார் தெரிவித்துள்ளார்கள்.
கிளிநொச்சி A35 வேதிக்கின் பரந்தன் முசுறுமோட்டை பகுதியில் இன்று இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலைக்கு சொந்தமான பேருந்தில் பாடசாலை மாணவி ஒருவர் ஏற முற்பட்ட வேளையில் விபத்துக்குள்ளாகியுள்ளார். இதன்போது குறித்த விபத்தினை ஏற்படுத்திய பேருந்தினையும் அதன் சாரதிக்கையும் தருமபுரம் போலீசார் விடுவித்துள்ளார்கள். இதன் காரணமாக காயமடைந்த சிறுமியின் சகோதரர் உட்பட இருவர் பேருந்தை வழிமறித்து தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நுவரெலியா மாவட்டம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது. இந்த நிலையிலேயே நுவரெலியாவிலிருந்து தலவாக்கலை செல்லும் பிரதான வீதி நானூயா சந்திக்கு அருகில் தாழ்ந்திறங்கியுள்ளது. வீதி தாழ்ந்திறங்கியதை அடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஒரு வழியில் மாத்திரமே வாகனங்கள் பயணிக்கக்கூடியதாக உள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக மலையத்துக்கான ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை வரை இயங்கப்படும் ரயில்வே நாவலப்பிட்டி ரயில் நிலையம் வரை மட்டுமே இயங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் ரயில் போக்குவரத்தை வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சிகளின் பிரதிநிதிகளும் நாளைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். தேர்தல் சட்டத்தின் மறுசீரமைப்பு தொடர்பில் நாடாளுமன்ற விசேட தெரிவுக் குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள தேர்தல் முறைமை திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நாளை பிற்பகல் 10 மணியளவில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. பல வருடங்களின் பின்னர் லிட்ரோ நிறுவனம் கடந்த ஜூலை மாதம் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாறியுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் நாட்டில் நிலவும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் கடந்த 22 நாட்களில் சுமார் 27 லட்சம் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலவும் மலையுடனான வானிலை காரணமாக விளைச்சல் சேதமடைந்துள்ளமையினால் எதிர்வரும் வாரங்களில் மரக்கறிகளின் விலை 40 முதல் 50% அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்களின் குழு தெரிவித்துள்ளது. மலைநாட்டு மரக்கறிகளின் விலை 60 முதல் 70% அதிகரிக்கக்கூடும் என்று அதன் தலைவர் அருணசாந்த ஹெட்டிராட்சி தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சி முறைமையும் மற்றும் அரசாங்க அமைப்பையும் மாற்றுவதற்கு நிச்சயமாக பாடுபடுவேன் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொஸ்கம பெருளுக்கொட ஸ்ரீ வர்த்தநாமையை யாரையின் விகாரதிபதியின் நலன் விசாரிப்பதற்காக சென்றபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.